ஜெயம் ரவியுடைய அடுத்த மூவி இறைவன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை லான்ச் பண்ணிட்டாங்க. போஸ்டர் பார்க்க நல்லாயிருக்கு. டைட்டிலில் பண்ணியிருக்க டிசைன் ப்ளஸ் போஸ்டர்லேயே ஷடோவை காட்டியிருக்க டிசைன்லாம் ஏதோ ஒரு குறுக்கா மறுக்கான்னு வண்டியை ஓட்ட தெரியாதவன் கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போனால் பதியக்கூடிய டயர் தடம் போல் தெரியுது. ப்ளஸ் கண்ணாடி கிளாஸ்லாம் விரிசலாகி பாதி உடஞ்ச நிலையில் அதுக்கும் பின்னாடி ஜெயம் ரவி நிற்கிறாரு. போஸ்டர் பார்க்க செமையாக இருக்குது. இந்த இறைவனை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜெயம் ரவிக்கு டிக் 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 அடங்க மாதிரின்னு 2018 அப்புறம் 2019 2020 2021 2022லாம் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுச்சு. அது 2019 கோமாளி பிளாக் பஸ்டர் மூவி, 2021 பூமி, ஓடிடியில் டைரக்டர் ரிலீஸ் ஆன மூவி, 2022 மல்டி ஸ்டாரராக வந்த பொன்னியின் செல்வன் பார்ட் 1. ஸோ என்னோட கேஸ் இந்த 2023 ஜெயம் ரவிக்கு அப்கமிங் மூவிஸாக இருக்குது. பொன்னியின் செல்வன் பார்ட் 2, அகிலன், இறைவன், சைரன், எம் ராஜேஷ் மூவின்னு இந்த 5 படங்களுமே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இதே அகமத் தன் ஜெயம் ரவி காம்போவில் ஏற்கனவே ஒரு மூவியில் கமிட் ஆனாங்க. அந்த படத்தோட நேம் ஜனகணமன, பட் அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ என்னோட கேஸ் அடுத்து ஜெயம் ரவிக்கு ரிலீஸ் ஆக போகிற மூவியே இருக்க போகிறது அகிலன், அதற்கடுத்து பொன்னியின் செல்வன் பார்ட் 2, அதற்கடுத்து இந்த இறைவனை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த போஸ்டர் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருந்ததாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை. ஜெயம் ரவியுடைய அடுத்த மூவி இறைவன்.